ஹாய் கிட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளோட டேர்ம் டூவோட சயின்ஸ் சாப்டர் டூ வாட்டர், அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, வாட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ நம்மளுக்கு வாட்டர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எதுலேருந்து ஃபர்ஸ்ட் மெயினாக நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், ரெயின். ஸோ மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணி இருக்கும். இப்போ லேக்கில் சீல இருக்கிறது எல்லாமே வந்து மழை பெய்கிறது மூலியமாக நம்மளுக்கு சேமிக்கப்பட்ட தண்ணி. ஸோ மழை இல்லாமல், ஸோ மெயினாக என்ன அப்படின்னு சொன்னால் மழை தான். ஸோ வித் எஸ்கேப்பிங் ஆஃப் திஸ் டூ லேக்ஸ் அண்ட் சீயை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ரெஸ்ட் ஆஃப் த ஆன்சர் இஸ் ரெயின். ஸோ ரெயின் தான் மெயின் சோர்ஸ். லேக்கெல்லாம் ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் தான், பட் மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெயின் இல்லைன்னா நம்மளுக்கு தண்ணி இருக்கவே இருக்காது இல்லையா. ஸோ மெயின் சோர்ஸுங்கிறது வந்து ரெயின் தான். டேஷ் ஆஃப் த வாட்டர் இன் த என்டையர் அர்த் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இந்த உலகத்தில் ஃப்ரெஷ் வாட்டருங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால், மொத்தத்துக்கே 3% தான் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. மற்றது எதுவுமே நம்மளுக்கு வந்து குடிக்கிற தண்ணி கிடையாது. ஸோ 3% ஆஃப் வாட்டர் தான் குடிக்கிற தண்ணி. பை டேஷ் வாட்டர் we can kill the germs. By boiling water, we can kill the germs. So, ஒரு தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லேக்லேருந்து தண்ணி எடுக்கிறீங்களோ இல்லை கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறீங்களோ, நீங்கள் எடுத்த தண்ணியை வந்து ஒரு தடவை சுட வச்சு குடிக்கிறது தான் நமக்கு நல்லது. பிகாஸ் வாட்டர் வந்து அங்கெல்லாம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் கொசு உட்காந்துருக்கலாம், ஈ உட்காந்துருக்கலாம். ஸோ அதில் நிறையா ஜெர்ம்ஸ் வந்து உள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தண்ணியை சுட வச்சுட்டு குடித்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் வந்து செத்துடும். ஸோ ஆன்சர் இஸ் பாயிலிங். விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் ட்ரூ? இந்த இதில் எது வந்து இட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர் டூ. ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு வாட்டர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ், தண்ணிமா அதுக்கு தேவை. ஸோ இப்போ எதுக்கு தண்ணி தேவை இல்லை? வி ஷுட் ஆல்வேஸ் வேஸ்ட் வாட்டர். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் வேஸ்ட் வாட்டருங்கிறது தப்பான ஒரு விஷயம். பிகாஸ் தண்ணியை நம்ம எப்போதுமே வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ இதில் தப்பாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால், வி ஷுட் ஆல்வேஸ் வேஸ்ட் வாட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் ராங். வேர் டஸ் த ரெயின் வாட்டர் கோ ஆஃப்டர் ஃபாலிங் ஆன் த கிரவுண்ட்? இப்போ தண்ணியில் வந்து ரெயின் வந்து விழுகுது இல்லையா. ஸோ கிரவுண்டுக்குள்ளே வந்து ரெயின் வாட்டர் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் வந்து, ஸ்வீப்ஸ் இன் த கிரவுண்ட், கிரவுண்டில் உள்ளே போயிடுது. பிளான்ட் அப்சார்ப்ஸ் த வாட்டர் சொல்கிறாங்க. மிங்கிள்ஸ் வித் த சி அண்ட் ஓஷன், மிக்சஸ் வித் த லேக் அண்ட் பாண்ட். ஸோ இதில் எல்லாமே ஆல் த அபவ் இஸ் ரைட். ரைட்டா? ஸோ கீழே நமக்கு செப்பரேட்டாக ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1 and 2 கரெக்டு, 1, 3 and 4 கரெக்டு, 1, 2, 3 and 4 கரெக்டு. ஸோ இதில் எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிறனால நம்ம லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோ. 1, 2, 3 and 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஃபைன். நெக்ஸ்ட் நமக்கு பார்த்துருக்குது ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் நோனஸ். ஸோ குடிக்கிற தண்ணியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாட் வாட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, போர்ட்டபிள் வாட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பாட் வாட்டருங்கிறதும் குடிக்கிற தண்ணி தான், பட் நம்ம குடிக்கிற தண்ணியை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லுவோம்னா, போர்ட்டபிள் வாட்டர்னு தான் சொல்லுவோம். ஓகே, வாட்டர் தட் கலெக்ட்ஸ் இன் லோ லைங் ஏரியா இஸ் கால். இப்போ ஒரு தண்ணி வந்து கொஞ்சம் பள்ளத்தாக்கு இருக்கக்கூடிய இல்லை கொஞ்சம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தேங்குது அப்படின்னு சொன்னால், அப்படி தேங்கக்கூடிய தண்ணியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கொஞ்சம் லைட்டாக தாழ்வான இடங்களில் தான் தண்ணி தங்கும் இல்லையா. ஸோ தாழ்வாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் தண்ணி ஸ்டோர் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, லேக் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் அவர் டேஷ் டு கீப் த பப்ளிக் வாட்டர் ரிசோர்ஸஸ் க்ளீன். ஸோ இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் இது கிடையாது, இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட பப்ளிக் வாட்டர் ரிசோர்ஸஸை க்ளீனாக வச்சுக்கணுங்கிறது இது நம்மளோட வேலை கிடையாது, இது நம்மளோட கடமை. ஸோ ஆன்சர் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் த ஏர்த் இஸ். ஸோ இந்த ஏர்த்தில் லார்ஜ் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது வந்து சி. சீயில் தான் வந்து லார்ஜ் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கக்கூடியது. ஸோ லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் த ஏர்த் இஸ் சி. ஓகே, இதில் உங்களுக்கு சர்டன் க்வெஸ்சன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் ஆட் ஒன், தப்பாக எது வந்து வித்தியாசமாக இருக்கோ அதை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் லேக் இருக்குது, ஹில் இருக்குது, பாண்ட் அண்ட் சீ இருக்குது. ஸோ இப்போ லேக், பாண்ட், சி இது எல்லாமே வந்து ஒரு தண்ணி சேமிக்கப்பட்ட இடம். ஸோ ஹில் அப்படிங்கிறது அது கிடையாது, அது வெறும் மலை. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஹில் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், லில்லி, லோட்டஸ், ரோஸ், வாட்டர் ஹியாந்த்.
ஸோ இதில் வந்து லில்லியாக இருக்கட்டும், லோட்டஸாக இருக்கட்டும், வாட்டர் ஹியாந்தாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தண்ணியில் வாழக்கூடிய ஒரு செடிகள் இல்லையா. இதில் ரோஸ் வந்து தண்ணியில் வாழக்கூடியது கிடையாது. ஸோ ஆட் ஒன் அவுட்டில் ரோஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபிஷ், ஹார்ஸ், டைகர், கவ். இதில் ஹார்ஸ், டைகர், கவ் இது எல்லாமே நிலத்தில் வாழக்கூடியது, ஃபிஷ் மட்டும்தான் தண்ணியில் வாழக்கூடியது. ஸோ ஆட் அவுட் இஸ் ஃபிஷ். பாத்திங், கோமிங், ஸ்விம்மிங், வாஷிங். ஸோ பாத்திங், ஸ்விம்மிங், வாஷிங் இதெல்லாமே வந்து தண்ணியை சேர்ந்ததாக இருக்குது. கோம்பிங் அப்படிங்கிறது தலை சீவுறது, ஸோ அது வந்து தண்ணியில் சேர்ந்தது இல்லை. ஸோ கோம்பிங் இஸ் த ஆட் ஒன் அவுட். ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், லிவிங் திங்ஸ் டு நாட் நீட் வாட்டர். ஸோ லிவிங் திங்ஸ்க்கு வந்து, உயிரினங்களுக்கு வந்து தண்ணி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நோ, தண்ணி தேவை. ஸோ இட்ஸ் ஃபால்ஸ். சேவிங் வாட்டர் இஸ் அவர் டியூட்டி. நம்ம வந்து ஒரு வாட்டரை சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளோட டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் தட்ஸ் ட்ரூ. ஆல்வேஸ் க்ளோஸ் த வாட்டர் டேப் வைல் ப்ரஷிங் த டீத். நம்ம வந்து டீத் ப்ரஷ் பண்ணும்போது, பல் விளக்கும் போது நம்ம வந்து டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணும்னு சொல்கிறாங்க. எஸ் தட்ஸ் ட்ரூ. அ டேங்க் இஸ் அ லார்ஜ் ஏரியா டு ஸ்டோர் வாட்டர் கம்பேர்டு டு ரிசர்வாயர்ஸ். ரிசர்வாயர்ஸை விட டேங்கில் நம்ம ஸ்டோர் பண்ணுற தண்ணி வந்து ரொம்ப பெரிய அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, தட்ஸ் ஃபால்ஸ். ரிசர்வாயர் அப்படிங்கிற என்னென்னா, பெரிய ஒரு டேம் மாதிரி ஒரு பெரிய இடம் கட்டி அதில் தண்ணி சேர்க்குற இடம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட டேங்க் கிடையாது, அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு இடம் இல்லையா. ஸோ தட்ஸ் ராங். நெக்ஸ்ட், ஒன் ஆர் டூ சென்டென்ஸில் நமக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் எனி த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். நமக்கு தண்ணி மெயினாக கிடைக்கக்கூடியதில் ஏதாவது ஒரு மூணு சோர்சஸ் ஆஃப் வாட்டர் என்னன்னு சொல்ல சொல்லுங்கள். அதில் லாஸ்ட் லைன், இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் பாருங்கள். ரெயின், வெல், ரிவர், லேக் அண்ட் ஸ்ட்ரீம். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு மூணு ஆன்சர் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு மெயின் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் எங்கெங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு வகையானதுலேருந்து வருது. இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த அஞ்சு வகையில் இதில் மூணு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், டெங்குவோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர் என்ன அப்படின்னா, பயங்கரமான தலைவலி இருக்கும். ஸோ சிவியர் ஹெட்டேக், ரேஷஸ் ஆன் த ஆர்ம்ஸ் அண்ட் த லெக்ஸ். லெக்ஸ்லேயோ இல்லை நம்மளோட ஆர்ம்ஸ்லேயோ வந்து ரேஷஸ், சும்மா ஒரு சிவப்பா இல்லை ரேஷஸ், சம் வாட் இரிட்டேட்டிங் ஃபீல் இருக்கிற மாதிரி அந்த ஸ்கின்ல இருக்கும். ஸோ அது ஒரு சிம்டம். அண்ட் டயர்ட்னஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அண்ட் சடன் ஆன்செட் ஆஃப் ஃபீவர் தட் லாஸ்ட் 3 to 7 days. திடீர்னு நான் ரொம்ப ஃபீவர் இருக்கும், அது ஒரு ஏழு நாள் வரைக்கும் அந்த ஃபீவர் இருக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் எதோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னால் டெங்கு ஃபீவரோட சிம்டம்ஸ். ஓகே, ஃபைன். டூ டிசீசஸ் தட் ஸ்ப்ரெட் பை த மஸ்கிட்டோ. ஸோ மஸ்கிட்டோனால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு ரெண்டு டிசீஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, ப்ராப்ளம்ஸ் அட் காஸ்ட் டு ஸ்டாக்னேஷன் வாட்டருங்கிறதுல, அதுலேயே உங்களுக்கு போட்டிருக்காங்க. மலேரியா அண்ட் டெங்கு ஃபீவர் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு மஸ்கிட்டோஸ்னால பரவக்கூடியது. ஸோ வேறு என்னென்னலாம், காலரா வரும், டிசென்ட்ரி வரும், டைஃபாய்டு, இது எல்லாமே வந்து மஸ்கிட்டோஸ்னால வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், உங்களால் எது ஈஸியாக ரிமெம்பரன்ஸ் பண்ணிக்க முடியுதோ ஸோ அதை நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மலேரியா, டெங்கு ஃபீவர், காலரா, டிசென்ட்ரி அண்ட் டைஃபாய்டு, இது எல்லாமே வந்து மஸ்கிட்டோஸ்னால தான். இப்போ மஸ்கிட்டோ போய் ஒரு தண்ணியில் உட்காருது அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியை நம்ம குடித்தோம்னா டிசென்ட்ரி ஆகலாம், இல்லை டெங்கு ஆகலாம், இல்லை வாட்டவர் மேபி, ரைட். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த ஃபீவர்னால, சாரி, அது மஸ்கிட்டோஸ்னால வரக்கூடியது. நெக்ஸ்ட், ஆன்சர் த ஃபாலோயிங். இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ வை இஸ் த வாட்டர் நோன் அஸ் ப்ரைமரி சோர்சஸ் ஆஃப் லைஃப். ஏன் வந்து வாட்டரை வந்து ப்ரைமரி சோர்சஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம்? ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே நம்ம கொடுக்கணும். வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்சஸ் ஆன் த அர்த். ஆல் த லிவிங் திங்ஸ் லைக் ஸ்மால் ஆர்கானிசம்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் நீட்ஸ் வாட்டர் டு சர்வே. ஸோ பீப்புள்ஸ் யூஸ் வாட்டர் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். ஸோ எதனால் நமக்கு வந்து வாட்டர் வந்து ஒரு மெயின் சோர்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லா லிவிங் ஆர்கானிசம்க்குமே ஒரு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி தேவைப்படும், அது உயிர் வாழ்கிறதுக்காக. ஸோ பீப்புள்ஸ் வந்து வாட்டரை வந்து வேரியஸ் பர்பஸ்க்காக, குடிக்கிறதுக்காகன்னு மட்டும் இல்லை, நம்ம குளிக்கிறதுக்காக, அப்புறமேட்டுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பர்பஸ்க்காக நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இட்ஸ் அ மெயின் சோர்ஸஸ் ஆஃப் த ப்ரைமரி சோர்ஸஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படிங்கிறது வந்து வாட்டர் தான். ஃபைன். நெக்ஸ்ட், சஜஸ்ட் சம் வேஸ் டு சேவ் வாட்டர் அட் ஹோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து தண்ணியை வந்து சேர்த்து வைக்கணும். ஸோ அப்படி தண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு சில சஜஷன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க, வாட்டரை சேவ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இதில் சம் மெத்தட்ஸ் டு ப்ரிவென்ட் த வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம சேவ் பண்ணக்கூடியதுக்கான பாயிண்ட்.
ஸோ நெவர் அலோவ் த வாட்டர் டு ஓவர்ஃப்ளோ ஃப்ரம் பக்கெட்ஸ். பக்கெட்லேருந்து ஓவர்ஃப்ளோ பண்ணாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வாட்டரை நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஓகே, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பவுலில் வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வாட்டரை நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஆல்வேஸ் ப்ரஷ் பண்ணும்போது, டீத் ப்ரஷ் பண்ணும்போது நம்ம வந்து பைப்ஸை க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் தட்ஸ் சேவ் த வாட்டர். அண்ட் டேப் ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறதுனால நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் கார்டனுக்கு தண்ணி பாய்ச்சும் போது ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் வச்சு பாய்ச்சினோம் அப்படின்னு சொன்னால் தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அண்ட் லெஃப்ட் ஓவர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் நம்ம சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றும் போதோ இல்லை நம்ம பாத்திரம் கழுவும் போதோ அந்த மாதிரி பாத்ரூம் யூசேஜுக்கோ நம்ம வந்து இந்த மாதிரியான தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வேஸ்ட் வாட்டர்னு சொல்லிட்டு நம்ம கீழே ஊற்ற வேண்டாம், ரைட்டா? ஸோ லெஃப்ட் ஓவர் வாட்டர்ஸை இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் தண்ணியை சேவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பெர் டேக்கு வந்து நிறையா லிட்டர்ஸ் நமக்கு வந்து தண்ணி வந்து செலவழிக்குதுன்னு சொல்கிறதுல நம்ம கொஞ்சம் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? லிஸ்ட் ஆஃப் த வேஸ் டு கன்சர்வ் அவர் வாட்டர் பாடி. ஸோ வாட்டர் பாடிஸை வந்து நம்ம சேவ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் வாட் ஆர் ஆல் த வேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வாட்டர் மெத்தட்ஸ் டு கன்சர்வ் வாட்டர் பாடிஸ்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து டீப்பனிங் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ், ஒரு லேக்ஸையும் பாண்ட்ஸையும் இன்னும் கொஞ்சம் தூர் வரணும், நல்லா ஆழப்படுத்தணும் ஆழப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி இன்னும் சேர்றதுக்கான இடம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அண்ட் பிளான்ட் ட்ரீஸ் அட் த பேங்க் ஆஃப் த லேக் அண்ட் த பாண்ட். இப்போ பாண்டோ ஒரு லேக்கோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சுற்றி ஒரு மரங்களோ செடிகளோ வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி என்ன பண்ணும், அதோடய வேர்கள் என்ன பண்ணுன்னா கீழே கிரவுண்ட் வாட்டர் வந்து தக்க வைக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக நம்ம வந்து மரம் வளர்க்க சொல்கிறது இது எல்லாமே. ஸோ அந்த வேர்கள் வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டரை தக்க வச்சுக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வாட்டர் லேக்ஸ்னாலேயோ பாண்ட்ஸ்லேயோ நமக்கு வந்து வெயில் காலத்தப்போ வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆனால் கூட இந்த வேர்கள் கொஞ்சம் தண்ணிகளை இழுத்து வச்சுருக்கனால நமக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அது நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக லேக்ஸை சுற்றி நம்ம பிளான் பண்ணும் ட்ரீஸ் அண்ட் வாட்டர் பொல்யூஷன்ஸை அவாய்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரிவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சுற்றி எங்கேயோ அது ஃபேக்ட்ரி இருந்ததுன்னா அந்த கழிவுகளை வந்து நம்ம அந்த தண்ணியில் கலக்காமல் இருக்கலாம். இல்லை நம்மளே பீப்புள்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆற்றுல போய் குளிக்கிறது, மாடுகளை குளிப்பாட்டுறது, நம்ம போய் குளிக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யாமல் இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் பிகாஸ் ப்ரைமரி அப்படிங்கிறது நமக்கு குடிக்கிறதுக்கான தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதை போய் நம்ம அசுத்தப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரியான வேலைகள் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு குடிக்கிறதுக்கான தண்ணியாவது நமக்கு மிஞ்சும். அவாய்ட் டிகிங் டூ மெனி வெல்ஸ் இன் அ ரீஜன். ஒரே இடத்துல நிறைய கிணறு நோண்டாமல் இருக்கிறது நல்லது. பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீட்டு பக்கத்து வீட்டிலையே கூட்டினாங்கன்னா அவங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கிற வீட்லேயே கிணறு நோண்டாமல் இருக்கிறது ஃபைன். ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம கிணறு நோண்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி ஊறுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். பிகாஸ் எல்லா இடத்துலையுமே பக்கத்தில் பக்கத்தில் நம்ம கிணறு வச்சுருந்தோம்னா தண்ணி ஊறுறதுக்கான ஸ்பேஸ், இப்போ இங்கே கொஞ்சம் தண்ணி ஊறும், அங்கே தண்ணி கொஞ்சம் ஊறும், அந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியாது. ஸோ ஒரு இடத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் ஆழம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியும். ஓகே, ஸோ வித் தட் நம்மளோட புக் பாக் ஆன்சர்ஸ் இதில் ஓவர் ஆகிடுச்சு. அண்ட் உங்களுக்காகன்னு சர்டைனாக நீங்களே ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்காக சில க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த ரெண்டு ப்ராசஸையும் நான் உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் பண்ணுறேன். ஸோ திங்க் அண்ட் ஆன்சர், ஹவு வில் யூ அவாய்ட் த வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் யர் ஸ்கூல். ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து வாட்டர் வேஸ்டேஜ் நிறைய இருக்கும் இல்லையா? பிகாஸ் உங்களுக்கு ஹேண்ட் வாஷ்க்கு பைப்ஸ் வச்சுருப்பாங்க, பாத்ரூமில் பைப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துல நிறைய நம்ம வந்து தண்ணி கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல நம்ம வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் எப்படி அவாய்ட் பண்ணலாம்ன்ற ஒரு க்வெஸ்டனும், அண்ட் சேவ் வாட்டர் சேவ் பண்ணுறதுக்காக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகன்ஸ் ஏதாவது எழுதுனீங்கன்னா நல்ல நல்லாயிருக்கும். அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கலெக்ட் த பிக்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் மேக் அன் ஆல்பம். ஸோ ஒரு சார்ட்டில் நீங்கள் வந்து ஒரு எங்கெங்கிறதெல்லாம் நமக்கு தண்ணி கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து ஒரு பிக்சராக நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் ரீகால் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட்ஸ் இன்னஃப். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஸோ நம்மளோட இந்த யூனிட்டோடது முடிச்சுது. அடுத்த யூனிட்டோட புக் பேக் ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் தல பை ஃப்ரம் யூ. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.